ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் சூப்பர் கூல் மாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி வந்து சுவிட்ச் போர்டு எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி டெக்கரேட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். வாங்க குட்டீஸ். ஹாய் பச்சே, மேயும் ஆப்கே சூப்பர் கூல் மாம். கேசையே சாப்பிட்டீங்கிட்டாக்கே? சலோ ஆஜ் சுவிட்ச் போர்டு கேசே க்ளீன் கருத்து அண்ட் கேசே டெக்கரேட் கருத்தே போல் கத்தி டீக்கே. சலோ பச்சே, ஒரு கண்ணாடி போல் எடுத்திருக்கேன். எக் சீசாவுக்கு போல் நிக்காலியா? ஃபஸ்ட்மே கோகோனட் ஆயில் டாலரையுமே போதுங்க. எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். கித்தனா சே ஊற்றுனா இல்லையேனா பஸ் அபி ஸ்கோருக்கே சுவிச்சு போட்டு சாப்பிட்றேன். வேலை இதை வச்சு வாங்க, எப்படி சுவிச்சு போட க்ளீன் பண்ணலாம் பார்க்க. இந்த ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணி எடுத்துருக்கீங்க. எக் ஒயிட் கலருமே காட்டன் கப்படன் லிக்காலையும் இஸ்மே டிப் கருக்கு டச் கருக்கு சுவிச்சு போட்டுக்க போச்சுனே வாலியுமே உச்சி சாப்பிட ஜாய்கா. இதை பாருங்கள், தேங்காய் எண்ணெயில் நான் டிப் பண்ணிவிட்டேன். இதை வச்சு சுவிச்சு போட தொடக்க போகிறேன். எப்படி க்ளீன் பண்ண சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நல்லா தொடச்சாச்சு. அப் தேக்கோ போச்சுலையா? அப்போ கித்தனா நயா தைக்கிறா போலுக்கு. இப்போ பாருங்கள், தொடச்சோன்னே எவ்வளோ புதுசாக இருக்குது பார்த்தீங்களா சுவிச்சு போட. உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, வெறும் தேங்காய் மட்டும் வச்சு தான் காட்டன் துணியில் முக்கி தொடச்சி. நான் கரண்டெல்லாம் அடிக்காதுங்க, நீட்டாகிடுச்சு பாருங்கள். பளிச்சுன்னு பார்த்தீங்களா, புதுசாக ஒளி அடிச்சுட்ருக்கு பார்த்தீங்களா. கித்தனை நயாவில் இருக்கிறதுக்கு குச்சு குச்சுவீன் ஏ சிறப்பு நாரியல் தேல் டால்கே லகாய காட்டன் கப்படமே கித்தனை நயா ஓகே ஓகே அதுக்கு எக் செகண்ட் நெய் லகா ஓகேயா ஆப் லோக் இசி தர கர்ணா கரண்ட் நெய் மாறேகா டர்ணா நெய்யே இதுக்கு மே சுச்சான் ஆப் கர்றியுமே லைட் ஆப் கதை இல்லை அந்தேரம் ஓகே பூரா ஆன் கருக்கே சுச்சு ஆன் கருக்கே கர்றியுமே மெயின்லாம் ஆன் பண்ணி தான் வச்சுக்கணும். அதை துடைச்சிட்ருக்கேன், க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோ க்ளீனாக புதுசாக தெரியுது பார்த்தீங்கன்னா. நயா தைக்கிறேன் ஏன்னா நயா தைக்கணும் சுருக்கு ஏன்னா அப் பஸ் க்ளீனிங் ஓகே. அப்படி கிசி தரசிஸ்க்கு டெக்கரேஷன் கருத்தேன் போலுக்கு தைக்கிறேன். இப்போ க்ளீனிங் முடிஞ்சுங்க, எல்லா சுவிட்ச் போர்டும் பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து எப்படி டெக்கரேஷன் பண்ணு சொல்கிறது பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கிடைக்குங்க, உங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க. உங்கள் குட்டீஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஸ்கூலில் நோட்டில் ஒட்டுறதுக்கு. ஏவால ஸ்டிக்கர் தேக்கா ஓகா அப்பளோக்கு பச்சைக்கு பாச இருக்குது ரெக்தே அது தேக்கா ஓகா ஒய் ஸ்டிக்கரை ஏ மேலே வச்சு சோட்டி தீ தவி யூஸ்க்கு அவ்வப்புறம் வேஸ்ட் பண்ணேவாளா இஸ்லேயே யூஸ்க்கு யூஸ்ஃபுல் பண்ணானா போல்க்கு ஏவால ஸ்டிக்கர் இசி தரசே மென்ன யூஸ்கியா. இது என் பொண்ணுங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஸ்கூல் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க ஸ்கூலுக்காண்டி. உங்கள் வீட்லேயும் உன் பசங்களாக வச்சுருப்பாங்க. அப்படி எப்போ இப்போ இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ அவங்களாம் யூஸ் பண்ணுறது இல்லை, இப்போ சும்மா தானே இருக்குன்னு சொல்லி சரி இதை எப்படி யூஸ் இல்லாத யூஸ்ஃபுல்லாக ஆக்கலாம் சொல்லிட்டு நான் இதை போகிறேன். இப்போ நான் வந்து எலக்ட்ரிக் போர்டு சுவிட்ச் போர்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒட்ட போகிறேன் நான். ஏ ஸ்டிக்கரு நம்மளுக்கு சாய்ஸுங்க, என்ன எந்த மாதிரி ஸ்டிக்கர்னு எடுத்துக்கலாம். இந்த இது ஒரு மாடல் ஸ்டிக்கர், இது பர்பீஸு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். இருந்தால் வாங்க இல்லாட்டி வாங்க வேணாம், இல்லைனா வாங்க இல்லாட்டி வாங்க வேணும் இருக்கட்டும். உங்கள் வீட்டில் இருக்கிறத வந்து உங்கள் குட்டீஸ் வச்சுருக்கிறத நீங்கள் எடுத்து இதை ஒரு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கிறதுக்காண்டி அந்த வீடியோ பிடிக்க வேஸ்ட் பண்ணாமல் ஏன் அப்பளோக்கு பச்சை பனாய ஓகா ஸ்கூல் உங்களுக்கு லேக்கரைக்கா ஓகா உசிக்கும் அப்படி ஏக்கு யூஸ்ஃபுல் பண்ணாத வேஸ்ட் மத் கரணா புறானா ஓ ஜாய்கானா பிறகு கம் நிக்கல் ஜாய்கா இசிலே அப்படி இசி தரசியமாக யூஸ் கர்றியும். இதில் இருக்க கம்மெல்லாம் அப்புறம் வேஸ்ட் ஆயிருங்க, நாள் ஆயிடுச்சுன்னா அது இப்போல்லாம் பெரிய பொண்ணாக இருக்குன்னா அதில் வேஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுல சரி இது இந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாம், யூஸ் இல்லாத பொருளை எப்படி யூஸ்ஃபுல் ஆக்கலான்றதே அந்த வீடியோ. இப்போ வாங்க ஓட்டலாம். நிறைய டிசைன் கிடைக்குங்க, உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வருமோ அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. இது நம்ம சாய்ஸ் தாங்க, நம்மளுக்கு எப்படி பிடிச்சிக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கிற வேண்டியதுதான். குட்டீஸ் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிங்க, இது வேஸ்ட் ஆகாமல் இருக்குன்னு சொல்லி நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஆக்கிட்டேன். ஏ வேஸ்ட் ஹோ ஜாயா தொடுதிலுமே கம் நிக்கல் ஜாயினா இஸ்லேயுமே இஸ்க்கு யூஸ் கரில் எத்தையும் வேஸ்ட் ஹோ ஜாயா போலுக்கு இஸ் தெரிசே டெக்கரேஷன் போகிறதையா சுவிச்சு போட்டுக்கோ. இப்போ ஃபுல்லாக ஒட்டிக்கலாங்க, ஒட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஐடியாவில் விட்டுருக்கேன் நான், நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவில் ஒட்டிக்கோங்க. எந்த மாதிரி சுவிட்ச் போர்டோ அது மாதிரி பண்ணிக்கிங்க. இப்போ நான் பண்ணுற சுவிட்ச் போர்டு நீளமாக இருக்கனால இந்த மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணிருக்கேன். மே மெராக்க கித்தனா அத்தை ஊற்றினா ஐடியாமே மே லகாயும் கிக்கு மேலே சுவிச்சு போர்டுக்கு எஸ்ஐ லம்பாயும் உசிக்கு சாப்பிட்டுமே லகாரியுமே. இப்போ எந்த மாதிரியான சுவிச்சு போர்டு இருக்கோ அந்த மாதிரி தாங்க நான் ஒட்டிகிட்ருக்கேன் நான். இது நீளமாக இருக்கனால இந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்கேன். ஏ லம்பாய் எவ்வளோ சுவிச்சு போர்டு இஸ்லேஸ் லம்பாய்க்கு சாப்பிட்டு எவ்வளோ ஸ்டிக்கர் லகாரியுமே ஆப்லோக்கு தேக்கலனா அப்க சுவிச்சு போர்டு கேஸு போல்க்கு உசிக்கு சாப்பிட்டு ஸ்டிக்கர் லகாதேனா. இது நீளமானதுங்க அதனால் இந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்கேன் நான். நம்ம மூளைக்கு தாங்க வேலை, சிட்டிங் பண்ணுறது கூட அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம மூளைக்கு தான் ரொம்ப வேலை, காப்பி அடிக்கிறதுல கூட அவ்வளோ இது இல்லை.
நம்ம எந்த மாதிரி போட்டுக்கு எந்த மாதிரி ஒட்டணுன்றதே மெயின். நம்ம பாருங்க நீளம் இருக்கலாம், இந்த மாதிரி தான் ஒட்டிகிட்ருக்கேன் நான் பாருங்கள். சுவிட்ச் போர்டு ரெடி ஆயிடுச்சு, நல்லா டெக்கரேஷன் பண்ணியாச்சு. அப்படி தேக்கோ ரெடி ஓகே. சுவிட்ச் போர்டு அச்சா டெக்கரேஷன் கரலையா? ஆபிசி தர கரலேண்ணா, க்ளீன் கருக்கு ஏசி தர சிப்காதேனா, வேஸ்ட் வாலாக்கும் யூஸ்ஃபுல் பண்ணாதேண்ணா. சுவிச் போர்டுக்கு ஏசி தரவே டெக்கரேஷன் கருக்கு சேர்த்தே போல்க்கு தேக்கண்ணா. ஒரு சுவிட்ச் போர்டு இந்த மாதிரி அழகாக பண்ணலாம் சொல்லி பாருங்கள். நீங்களும் வந்து உங்கள் வீட்டை இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி ஒரு சுவிட்ச் போர்டு அழகாக மாற்றி காட்டுங்க. ஆபிஏ கருக்கோ ஏசி தர டெக்கரேஷன் கருக்கு அச்சா கருக்கிறதுக்கான டெக்கரேஷன் கருக்கு. இனிமேல் சுவிட்ச் போர்டு க்ளீன் பண்ணுற வேலையை நீங்களே பார்த்துக்கலாம். இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை குட்டீஸே பார்த்துக்குறங்க. அபி ஏ சுவிட்ச் போர்டு க்ளீன் கரண வேலைக்காம ஆஃப் கர் சத்து, ஏ ஸ்டிக்கர் லகானே வேலைக்காம வந்து பச்சவளவு கர் சத்து. பாருங்கள் இப்படி பிளெயினாக அந்த சுவிட்ச் போர்டு இப்போ கலர்ஃபுல்லாக நல்லா டெக்கரேஷனாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கே மனசு வராது. இப்போ இந்த மாதிரி பெண்ணப்ப நம்மளுக்கும் பெண்ணு இந்த மாதிரி வீட்டை அழகுபடுத்துன்னு சொல்லி ஆசை வரும். கிசுகி வேசே மண்ணை கருத்தா இத்தனை அச்சா டெக்கரேஷன் கருக்கு இருக்குன்னு இல்லையே. கர்மை ஏசே கச்சரா ஏசே படகு ஏற்ற க்ளீனே கருப்பாத்தே கொய்வி சுவிட்ச் போர்டுக்கு. அப்படி தேக்கலையானா அப்படி ஆப்பி க்ளீன் கருக்கு இசி தர டெக்கரேஷன் கருக்கு இருக்குண்ணா. கொய்வி ஆனி வளர்த்து எக்கையோத்து அச்சாய போலேகா. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் சுவிட்ச் போர்டு அழகு பண்ணி வைங்க, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு. பார்க்க வர்றவங்க எல்லாம் உங்களை பெருமையாக பேசிட்டு போவாங்க. ஒரு சுவிட்ச் போர்டு கூட இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஒரு வேஸ்ட் பொருளை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஏ க்ளீன் கரனைக்கு ஐடியா தான் மேரா, ஏ வேஸ்ட் பொருளுக்கு கேசை யூஸ் கர் சத்தே போலுக்கு. இஸ்லே மேனே ஏசே டால்தியா ஸ்டிக்கர் லகாதியா, ஆப்பி கருமே சுவிட்ச் போர்டு கேசை சஜா கருக்குனா, தேக்கின வேலை ஆப்க்கு தாரீஃப் கருக்கே ஜலி ஜாயிகா. இது சின்ன சுவிச் போடணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக பண்ணியிருக்கேன் நான். ஏ போ சொட்டா சுவிச் போட, இஸ்லே இஸ்க்கு சொட்ட சொட்டா லாக கிடைக்குமே. அப்போ மர்ஜியே கேசே சுவிச் போடு, கேசே பச்சைக்கு கமரை உசிக்கு சாப்பிட்டு லகாதேனா, மேவே ஏசே லகாயுமே. உங்கள் இஷ்டங்க, நீங்கள் எப்படி உங்கள் குட்டீஸ் பெட்ரூம் எந்த மாதிரி வைக்கணுமோ, ஹால் எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் நான் ஹாலில் சின்ன போர்டில். இது சுவிச் போடு எங்கள் பொண்ணுங்க ரூமில் தான் இருக்குது. ஏவாலை சுவிச் போடுத்து மேலே பச்சைக்க ரூமே இருக்குமே, இஸ்லே ஏசேவாலை பூரா இருக்கிற லகாக்கு இருக்குமே. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டோரா பர்பி இதே நிறையா இருக்கும். டோரா போல்த்தேன்னா ஓ பர்பிகே ஓய் ஜாதா ஸ்டிக்கர் ரேகா. ஹால்மே லம்பாவால் சுவிச் போடு, இது ஹாலில் நீளமான சுவிச் போட்டுருங்க. அதெல்லாம் நான் வந்து பர்பியை சாய்ஸ் பண்ணி எடுத்து விட்டுட்டேன் நான். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா டோரா அது டோரா புஜின்னு சொல்லுங்களா, அது பர்பிஸ் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு ஸ்டிக்கரு, அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டை டெக்கரேஷன் பண்ணி வைங்க. ஆப்பியா அப்ளோக்கு கருமே ஏசே டெக்கரேஷன் கருக்கு இருக்குண்ணா, போத்த அச்சா லக்தா தேக்கினேமே, ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. போத் சொட்ட சொட்டாய போத்த விட்டுக்கே தேக்குத்தாய. பார்க்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், லுக்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். போ சிம்பிள் திக்தாயே, லுக் வி தேத்தாயே, அச்சா வி திக்தாயே, போத் அச்சா திக்கிறாய். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மிரகு போத் பசந்தாயே, ஆப்க வி கேசே பசந்தாயே போல்கி, கமெண்ட்ஸ்னு பார்த்தாதேண்ணா. என்ன குட்டீஸ், சுவிட்ச் போர்டு டெக்கரேஷன் பிடிச்சிருந்துச்சா? எப்படின்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ப்ரெஸ் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் உடனடியாக தெரியப்படுத்துங்கள். பை குட்டீஸ், டேக் கேர். உங்கள் சூப்பர் கூல் மாம் கேபச்சோ. சுவிட்ச் போர்டு டெக்கரேஷன் கேசே லகா அச்சா லகா கேசே லகா உங்களுக்கு பூலா பினா, சப்ஸ்கிரைப் கருக்கே பெல் ப்ரெஸ் கருக்கே ஆப்க கமெண்ட்ஸ்க்கு துரந்த் பத்தாயோ. பை பச்சோ, டேக் கேர். ஆப்க சூப்பர் கூல் மாம்.